ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மெரினா பீச் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குழந்தைங்களுக்கு இல்லை நம்மளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஏன்னா இப்போ பீச்சில் வந்து நம்ம போக முடியாது, நம்மளை வீட்லேயே நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிட் அவைலபிளாக இருக்குது அமேசானில். இது வந்து 230 ருபீஸ், இது வாங்கிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒன்று ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மொத்தம் 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. இது வந்து கிரிப்புக்காக, பொட்டேட்டோவை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கட்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கட் பண்ணி கொடுக்கும். இது வந்து கிரிப்பர், இது வந்து ஸ்டிக்கு. இந்த மூணு வச்சு தான் நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்ப்ரிங் ஷேப் கட் பண்ண முடியும். இதிலே வந்து நம்மளுக்கு வந்து 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் த டைம் நம்ம வந்து 4 ஸ்டிக்ஸ் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா 1 கேஜிக்கு எடுத்திருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ் பொட்டேட்டோவாக எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வந்து பெப்பர், சால்ட்டு, நீங்கள் வேணால் சாட் மசாலா இருந்தாலும் சாட் மசாலா போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர், சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோன்னு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு, நல்லா தூவி விட போகிறதுக்காக. மயோனஸும் வச்சுருக்கேன் நான் இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஸ்டிக்குக்குள்ளே வந்து இந்த எல்லோ கலர் கட்டரை வந்து ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் உள்ளே இந்தமாரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோவும் வந்து இந்தமாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க பொட்டேட்டோ வாங்கலை, நார்மலாக இருக்க பொட்டேட்டோ, அதனால் ஈஸியாக வந்து எனக்கு உள்ளே போயிடுது. அந்த ஸ்டிக்குக்கு அப்புறம் கட்டர் போட்டேன், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அப்புறம் இந்த கிரிப்பர் வந்து கிரிப் போட்டு அதுலேயே வந்து நல்லா பொட்டேட்டோ போட்டு நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி இது வந்து நல்லா வந்து ஷேக் ஆகுதுல, இதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களை பார்க்க கஷ்டமாக தெரியுது, ஏன்னா நான் வந்து ஈஸியாக தான் பண்ணேன். இதை ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சமாக இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நல்லா உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த ஃபுல்லாக வந்து உள்ளே போன பிறகு இதை கை பிடிச்சி இதுமாதிரி சுற்றிட்டே வாங்க. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, ஏன்னா நல்லா கட் ஆகுது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் டைப்புக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் வாங்கினேன், ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது. நீங்களும் இது ஒரு வாட்டி வாங்கி இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுமாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா. இப்போ தனியாக எடுத்துடலாம் அந்த கிரிப்பரும், அதேமாதிரி அந்த கட்டரும் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் இழுத்து காட்டுறேன். ஸ்ப்ரிங் ஷேப்புக்கு வந்துடுச்சு பாருங்கள் பொட்டேட்டோ. கடையில் பண்ணும்போது கூட பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கட்டர் போட்டுக்கணும். நான் இன்னொன்று ஒரு பாட்டி கண்ணி காட்டுறேன். அதேமாதிரி பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம், கிரிப்பர் போட்டுக்கலாம். அந்த கிரிப்பரில் நல்லா வந்து பொட்டேட்டோவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இது அந்த கட்டரையும் கொஞ்சமாக போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து கட் ஆகிடும். நான் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே வந்து அந்த கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதெல்லாம் போட்டு இது மேலே அப்படியே வந்து ஊற்றிடலாம்.
அந்த ஸ்டிக்கோடவே தான் நீங்கள் ஃப்ரை பண்ண போடணும். நல்லா ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இந்தமாரி வேணால் நீங்கள் வந்து இந்தமாரி குத்தி விட்டுருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ வந்து உங்களுக்கு நகராது. எண்ணெயில் போட்டால் வந்து கொஞ்சம் வந்து பெண்ட் ஆகிடுது. இந்தமாரி குத்தி விட்டிங்களா நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுட்டுருக்கு. ஃப்ரை ஆக இந்தமாரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சாட் மசாலா, பெப்பரு, நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா கூட வெறும் பெப்பர், ரெட் சில்லி பவுடர், சால்ட் போட்டுக்கோங்க. இது கூட வந்து மயோனைஸ் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து தூவி விட்டுருக்கேன் அந்த பவுடரெலாம் மிக்ஸ் பண்ண பவுடரை. எங்கள் பெரிய பையனும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்கான், சூப்பர் சொல்கிறான். வீட்லேயே நம்ம சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.